சர்வ மரச்செக்கு எண்ணெய் டீம் சார்பாக மலேசியா மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ முதல் முதலாக சர்வ மரச்செக்கு எண்ணெயை பினாங் மாநிலத்தில் லான்ச் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் கேஎல், ஜேபி மற்றும் பிற மாநிலங்கள்லையும் இந்த சர்வ மரச்செக்கு எண்ணெய் கிடைக்கும். முதல் முதலாக இந்த விற்பனையை வந்து நாங்கள் பினாங் மாநிலத்தில் தொடங்கியிருக்கிறதுனால பினாங் மக்களின் ஆதரவை ரொம்ப எதிர்பார்க்குறோம். இந்த சர்வ மரச்செக்கு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய், இந்த மூணு வகை எண்ணெய்களும் கிடைக்கும். சமீப காலமாக எண்ணெய்னால தான் பல வியாதிகள் வருதுன்னு விழிப்புணர்வு வந்தனால மக்கள் மறுபடியும் மரச்செக்கு தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, நம்ம செக்கு எண்ணெய்னு வாங்கி யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரிஜினல் செக்கு எண்ணெய்ன்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ செக்கு எண்ணெய்க்கும் மரச்செக்கு எண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். செக்கில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று இரும்பு செக்கு, இன்னொன்று மரச்செக்கு. இரும்பு செக்கை ரோட்டரின்னு சொல்லுவாங்க. இரும்பு செக்கில் எந்த எண்ணெய் அரைச்சாலும் 300 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் அரைக்கும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால எண்ணெயில் இருக்கிற எல்லா நல்ல சத்துக்களும் அழிஞ்சிரும். ஆனால் பல பேருக்கு இது தெரியாமல் இது தான் ஒரிஜினல் செக்கு எண்ணெயின்னு வாங்கி பாய்க்கிறாங்க. அதே மாதிரி மரச்செக்கில் எப்படி எண்ணெய் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மரச்செக்கான உலக்கையும் உரலும் வாகை மரத்தில் செய்யப்பட்டது. அந்த உரலும் அந்த உலக்கையும் வாகை மரமானது. மரமும் மரமும் இடித்து புளியும் போது எண்ணெய் ரொம்ப சூடாகாது. இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு கீழே தான் இருக்கும் அந்த ஹோல் சிஸ்டம். இதனால் மரச்செக்கில் உயிர் சத்துக்கள் அதோடய தன்மையை இழக்காமல் எண்ணெய் எடுக்கப்படும். இப்போ மரச்செக்குக்கும் இரும்பு செக்குக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மரச்செக்கில் செய்யப்படுற எண்ணெயின் அடிப்பகுதியில் கசிடுகள் காணப்படும். அதே மாதிரி இரும்பு செக்கில் செய்யப்படுற எண்ணெயின் அடியில் கசிடுகள் காணப்படாது. இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம். மனமும் சுவையும் நல்ல தன்மையும் நிறைஞ்ச இந்த மரச்செக்கு எண்ணெயை வாங்கி என் மலேசியா மக்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன்.